வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பால்ராஜ் வாசகி. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா, சமையல்லாம் ஒண்ணு பண்ண போறது இல்லங்க. கிரே ஹேர் வராம இருக்கிறதுக்கு பீக்கங்காவை வச்சு ஒரு ஹேர் ஆயில் பண்ண போறேன். அதுக்குள்ள இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய் 6 லிட்டர், பீக்கங்காய், நெல்லிக்காய், கருகப்பிள்ளை, வாழை இலை. பீக்கங்காய், நெல்லிக்காய், வாழை இலை, கருகப்பிள்ளை ஒன்னு இந்த அளவுக்கு துருவி எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். பீக்கங்காய், நெல்லிக்காய் துருவுனது இப்படி தாங்க இருக்கும். இதுல கருகப்பிள்ளையும் வாழை இலையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிடுவாங்க. வானல் சூடாயிட்டது, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊத்திடுறேன். फ्लेम கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வரட்டும். எண்ணெய் சூடு வந்துட்டேன்னு இப்படி பாத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து சூடு வந்துட்டது. फ्लेம் வந்து கம்மி பண்ணிட்டு பீக்கங்காவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துலாம். அதல பீக்கங்காவை சீவிட்டு நம்ம உடனே இதல சேக்குறோம். அதனால முழுசா அப்படியே கொட்டிட கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல சேக்கணும். फ्लेம் கொஞ்சம் ஹை பண்ணிப்போம். நெல்லிக்காய் சேத்துறலாம். அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேக்கணும். இதல இது வாழை இலை கட் பண்ணல்ல, அதுல உள்ள தண்டு. இது வரையிலும் ஹை फ्लेம்ல தான் இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ மீடியம் फ्लेம்ல மாத்திக்கிறேன். இப்போ இதல கருகப்பிள்ளை சேர்த்துறேன். फ्लेம சிம் பண்ணிடுங்க. கருகப்பிள்ளையும் வாழை இலையும் சேர்க்கறேன். வாழை இலையிலேயும் கருகப்பிள்ளையிலேயும் தண்ணி சத்தி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி படபடன்னு வெடிக்குது. பயந்துடாதீங்க, அதுக்கு தான் சிம்ல வச்சுக்கோங்க. फ्लेம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதல போட்டு பீக்கங்காவும் நெல்லிக்காவும் நல்ல கருத்து போயிருக்குது பாருங்க. அதுதான் பதம். வாழை இலையும் கருகப்பிள்ளையும் தண்ணி வந்து வத்தினுச்சுனா பச்சையாவே தாங்க இருக்கும். நல்ல பொரிஞ்ச பிறகும் கூட இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் ஹை फ्लेம்ல. இதுதாங்க பதம். நிறுத்திடலாம் இப்போ. இத எண்ணெயோட கலர் பாருங்க, பாட்டில் கிரீன் மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி தான் இருக்கும். இத இப்ப என்ன பண்ண போறேன்னா, இதல ஃபில்டர் பண்ண போறேன். ஃபில்டர் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதல கொதிச்ச எண்ணெயை இந்த பாத்திரத்துல நான் வடிகட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அது இப்படி தான் இருக்கும். ஆயில் இப்படி தான் இருக்கும். இது வந்து அதல போட்ட திப்பி. फ्रेंड्स நல்லா இது சூடா இருக்குது. ஆறின பிறகு இத நீங்க ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரி டே நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. கிரே ஹேர் வரவே வராதுங்க. ஆனா இது எவ்ரி டே நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும்னு வெச்சுக்கோங்களேன். முடிஞ்சா நீங்க நைட் கூட வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் வந்துட்டு நீங்க தலை குளிச்சாலும் சரி, இல்ல நீங்க அப்படியே நீங்க ஹேர் கோம் போட்டு லாக் போட்டு நீங்க போய்க்கலாம்னு வெச்சுக்கோங்க. இது வினாடி பண்ண ஆயில் இப்படி தான் இருக்கும். இது கூடவே சாப்பிடுறதுக்கு எவ்ரி டே சாப்பிடுறதுக்கு ஒரு ஜூஸும் நான் இப்ப பண்ணி காமிக்க போறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு ஆயில் வந்துட்டு காட்டி இந்த கிளாஸ்ல வச்சிருக்கேன். அதுக்கு ஈக்குவலா ஒரு ஜூஸ். என்ன ஜூஸ் அப்படின்னாக்கா, ஆயிலுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்தனோ அது எல்லாமே ஆயில் இல்லாம வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாவே பீக்கங்காய், நெல்லிக்காய், வாழை இலை, கருகப்பிள்ளை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் அதை கொண்டாந்து வச்சிருக்கேன். இது உள்ளுக்குள்ள சாப்பிடும் போது நமக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்துட்டு சீக்கிரமா வரும். ஆயில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணா இது வந்து உள்ளுக்குள்ள இறங்கும். அப்போ இத வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஜூஸ் வந்து சாப்பிட்டுக்கோங்க. இந்த ஆயில் எவ்ரி டே அப்ளை பண்ணிக்கோங்க. கிரே ஹேர் கண்டிப்பா வராது. இந்த ஜூஸை இப்ப நான் டேஸ்ட் பண்ண போறேன். சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவேன். அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன், நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு வித்தியாசமான இதே மாதிரி ரெசிபியில சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.